அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வித் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். நிறைய பேர் இந்த மெத்தட கேள்விப்பட்டிருப்பீங்க, 369 அப்படின்னு சொல்லிட்டு, டெஸ்லா மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். இந்த நம்பர் பாத்தீங்க அப்படின்னா பொதுவாகவே மிகவும் பவர்ஃபுல்லான நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரோட மத்தியிலும் பார்க்கப்படுது. ஏன்னா இது வந்து டெஸ்லாவோட மெத்தட். இந்த நம்பருக்குள்ள பல விதமான சீக்ரெட்ஸ் ஒளிஞ்சிருக்கிறதா நிறைய பேர் நம்புறாங்க. இப்போ சேம் இதே நம்பரை வச்சு எப்படி நாம ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் வித் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை பயன்படுத்தி நமக்கு தேவையான ஒரு விஷயத்தை நிறைவேற்றி கொள்வது எப்படி அப்படின்றத நாம பார்க்க போறோம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல நாம ஒரு சுவிட்ச்வேர்டை பயன்படுத்த போறோம். சுவிட்ச்வேர்ட் இஸ் நத்திங் பட் தமிழ் மற்றும் சமஸ்கிருதத்துல எப்படி நாம மந்திரங்களை நாம உச்சரிக்கிறோமோ அதே மாதிரி ஆங்கிலத்துல சுவிட்ச்வேர்ட் அப்படின்றது ஒரு மந்திர வார்த்தையாக பார்க்கப்படுது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு விதமான உணர்வுகளையும் சக்திகளையும் கிரியேட் பண்ணுது. அந்த வகையில நாம பயன்படுத்தக்கூடிய ஒரு சில சுவிட்ச்வேர்டை ஒரு சென்டென்ஸா மேக் பண்ணி அதை நாம ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கும் பொழுது அந்த ரிப்பீட்டடான அந்த வேர்ட்ஸ் கூட சேர்ந்த அந்த சுவிட்ச்வேர்ட், இது கூட நம்ம பயன்படுத்தக்கூடிய டெஸ்லா மெத்தட், இது எல்லாமே மூன்றும் ஒன்று கலந்து இந்த யூனிவர்ஸ்க்கு சென்றடையுது. இந்த யூனிவர்ஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னா உள்வாங்கி நாம என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயத்த நமக்கு நிறைவேற்றி தருது. இது வந்து எல்லா மெத்தடுக்கும் நாம பயன்படுத்தி கொள்ளலாம். அதாவது இப்ப நீங்க ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, அந்த இன்டர்வியூல நீங்க பாஸ் பண்ணணும், செலக்ட் ஆகணும் அப்படின்னா அதற்காக இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். நீங்க ஒரு பெண்ணை பாக்குறீங்க, அந்த பெண்ணை உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பெண்ணிடம் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்றீங்க, அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாக்குறீங்க, அந்த பொண்ணு உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறீங்க. இப்ப சப்போஸ் வேற ஒரு பொண்ணு கூட நீங்க பேசிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேருக்குள்ள சண்டே ஆயிடுச்சு, இப்ப பேசாம இருக்கிறாங்க, அந்த பொண்ணு உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்க. இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல என்ன விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது எல்லாத்தையுமே இது கிளியர் பண்ணி கொடுக்கும். சேம் உங்களுக்கு ஏதாவது ஒரு பண தேவை இருக்குது அப்படின்னா அதுவும் பூர்த்தி பண்ணி கொடுக்கும். ஆனா ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒவ்வொரு விதமான சுவிட்ச்வேர்ட்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபர் ஆகும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு நபரை, அதாவது ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ, அந்த நபரை எப்படி நாம வசியம் பண்றது, வசியம் பண்ணி நம்மளுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். இந்த இடத்துல நாம் எந்த ஒரு பொருளையும் நாம் பயன்படுத்த போகிறது கிடையாது. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜீரோ காஸ்ட் மெத்தட் தான். இப்போ இந்த மெத்தடை எப்படி நாம் ஃபாலோ பண்ணணும், இதற்கு நாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மெத்தடை இப்போ நம்ம பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னா, ஒரு நோட் ஒன்று வாங்கிக்கோங்க, புது நோட்டாக வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரீன் கலர் பென் ஆர் ப்ளூ கலர் பென் ஒன்று வாங்கிக்கோங்க. மோஸ்ட்லி கிரீனா இருந்தா பெஸ்டா இருக்கும். கிரீன் கலர் பென் வாங்கிக்கோங்க. இப்போ இந்த கிரீன் கலர் பேனாவால நீங்க நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்க எழுதணும். ஸோ இப்போ நான் இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் கொடுக்க போறேன். நீங்களும் இங்கிலீஷ்லயே ஃபாலோ பண்றது பெட்டர். ஏன்னா நீங்க வேற மொழியில இதை நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய சுவிட்ச்வேர்டை நாம இதுல பயன்படுத்துறதுனால முழுக்க முழுக்க அந்த லாங்குவேஜ்லேயே தான் நாம இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில எழுந்த உடனே குளிச்சிருங்க. குளிச்சு முடிச்சுட்டு காலையில 3 times, அதாவது 3 times, ஈவினிங் 6 times, இரவு 9 times அப்படின்னு 3, 6, 9 அப்படின்னு ஒரு நாளைக்கு 3 times இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். தொடர்ந்து 21 days இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். இதுக்கு நடுவுல ஏதாவது ஒரு நாள் வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து 21 days மறுபடியும் நீங்க செஞ்சுதான் ஆகணும். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணும் போது என்ன நினைக்கணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு சின்ன இமேஜினேஷன் மாதிரி நீங்க கிரியேட் பண்ணிட்டு இருக்கணும். என்ன மாதிரி அப்படின்னா, நீங்க யார நினைச்சு இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்றீங்களோ அந்த நபர் உங்ககிட்ட எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணும், என்ன மாதிரியான வார்த்தைகள் பேசணும் அப்படின்றத நீங்க கற்பனை பண்ணிக்கணும். அந்த கற்பனை பண்ணும் பொழுது அந்த விஷயம், அந்த தருணம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்குமோ அந்த சந்தோஷத்தோட ஃபீல் பண்ணி இது எல்லாத்தையுமே உங்களுடைய மனதிற்குள்ளேயும் சொல்லணும், உங்களுடைய கைகளாலும் எழுதணும். இப்போ என்ன எழுதணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Thank you Venus, name is constantly calling and texting me, I am extremely happy. இப்போ இது என்ன அப்படின்னா, Thank you Venus, name is constantly calling அப்படின்னா நேம் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க யாரை விரும்புறீங்களோ, யார் உங்களுக்கு கால் பண்ணணுமோ அந்த நபருடைய பெயரை நீங்க எழுதிக்கணும். இப்போ இதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ சப்போஸ் நீங்க அந்த நேம் இருக்கக்கூடிய இடத்துல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா, ராஜா எனக்கு தொடர்ந்து கால் மற்றும் மெசேஜ்களை செய்து கொண்டிருக்கிறார், நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் அதற்கான அர்த்தம். தமிழ்ல இது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக சொல்றேன். ஆனா இது நீங்க தமிழ்ல சொல்லக்கூடாது,
நான் என்ன லாங்குவேஜ் கொடுத்துருக்கணும், அதாவது இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் மட்டும்தான் சொல்லணும். இந்த மெத்தடை காலையில் 3 முறையும் மாலை 6 முறையும் இரவு 9 முறையும் தொடர்ந்து 21 நாட்கள் செய்து வரும் பட்சத்துல இந்த 21 நாட்களுக்குள்ள நீங்க எதிர்பார்த்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். உங்களை விட்டு பிரிந்திருந்தாலும் சரி, எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எல்லாமே இது உங்களுக்கு சால்வ் ஆயிடும். வெறும் 21 நாள்ல இது உங்களுக்கு சால்வ் ஆயிடும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் டவுட் இந்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனல்ல வர இருக்குது, அதனால இன்னும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை 1 மணி நேரத்தில் கற்க www.vasiyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.